ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி நிச்சயம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுமா? கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து நமக்கு வரப்போகுது. நம்ம அப்போ என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது. இந்த ரெண்டு நாளில் நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இந்த 3 R வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நானா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு இதை கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 3 R ஃபஸ்ட் ஆர் என்ன அப்படின்னா ரிலாக்ஸ், அடுத்து ரீகால், அடுத்து ரெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ரிலாக்ஸ் ஆகுனா ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டைமில் வந்துட்டு இந்த 2 நாளில் நீங்கள் நியூ போர்ஷன்ஸ் எதுவுமே படிக்காதீங்க. நியூ போர்ஷன்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐயோ நம்ம இதெல்லாம் இன்னும் படிக்காம விட்டுட்டோமே, இன்னும் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களுக்கே ஒரு பயம் வரும், ஐயோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து லாஸ்ட் டைமில் எப்போவுமே நியூ போர்ஷன்ஸ் வந்து படிக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டென்ஷன், பயம் இது வந்து நமக்கு இருக்கவே கூடாது. அடுத்து 2வது வந்து ரீகால். ரீகால் இது வரைக்கும் படித்த எல்லாத்தையும் இந்த 2 நாளில் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளான்ஸ் பார்க்குறதுனால நம்ம இது வரைக்கும் படித்த எல்லாத்தையும் உடம்பு நல்லா ஞாபகப்படுத்திக்கலாம். நம்மளுக்கு அப்போதைக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லாட்டினாலும் எக்ஸாம் அப்போ ஈஸியாக ஞாபகம் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட். 7 hours அது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட்டு தூங்கணும். எக்ஸாம் நினச்சி பயப்படாமல் கண்டிப்பாக 7 hours தூக்கமாவது இருக்கணும். தூக்கம் இல்லாமல் படிச்சுட்டே இருக்காதிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் அப்போ போய் நமக்கு தலைவலி வரலாம், இல்லை படித்தது ஞாபகம்லாம் போகலாம், இந்த மாதிரிலாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த கொஞ்சம் டைமில் நீங்கள் படித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. இவ்வளோ நாள் வந்து எவ்வளவோ டைம் வந்து வேஸ்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் பார்க்காம இந்த எக்ஸாமுக்கு முத நாள் நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிங்க. பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் எக்ஸாம் வந்து நம்ம நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டை மறந்துட்டு தயவு செஞ்சு யாருமே போயிடாதீங்க. அந்த டென்ஷன் நமக்கு அதை விட பயங்கர டென்ஷன் ஆகி போயிடும். யாரும் முடிஞ்ச அளவுக்கு மறக்க மாட்டோம், இருந்தாலும் இதை ஒரு டைம் வந்து ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம எக்ஸாம் ஹாலை ஃபஸ்ட்டே எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எக்ஸாம் அன்னைக்கு முத நாளே வந்துட்டு எங்கே இருக்குது என்ன நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 15-30 minutes முன்னாடியே போய் அங்கே எக்ஸாம் ஹாலில் என்ட்ரு ஆயிருங்க. எக்ஸாம் ஹாலில் என்ட்ரு ஆன பிறகு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது ரிலாக்ஸேஷனாக இருங்க. நல்லா வந்துட்டு மூச்சு விட்டு நல்லா அமைதியாக ரிலாக்ஸாக உட்காருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வந்து ஒரு புத்துணர்ச்சி மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் உட்காந்தோடனேவும் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து OMR ஷீட் கொடுப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனேவும் ஃபஸ்ட்டு அந்த சீல் பண்ணியிருக்கோம். அந்த சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்தோடனே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் நம்பரை வந்து நம்ம OMR ஷீட்டில் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. என்ட்ரு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக செக்அப் பண்ணிக்கோங்க. நம்ம கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கா, ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கா என்னன்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நமக்கு எக்ஸாம் அப்போ இருக்க டென்ஷனை கொஞ்சம் குறைக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கொஸ்டின் பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அடுத்து OMR ஷீட்டில் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். OMR ஷீட்டில் நமக்கு 4 options வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 4 options ABCDன்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டினுக்கு பார்த்து அடுத்ததை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஒரே கொஸ்டின், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஏவை ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு டி வந்து நம்ம முன்னால் இருக்க கொஸ்டினில் எங்கே ஷேர் பண்ணோமோ அதே இடத்துல ஷேர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. இந்த மிஸ்டேக்லாம் வராமல் ஷேர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எக்ஸாமில் வந்துட்டு 200 questions 3 hours எழுதணும். 200 questions வந்து எப்படி அந்த டைமை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 hoursங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 minutes தான் இருக்கும். ஸோ மேக்ஸுக்கு வந்துட்டு 1 minute 1.5 minutes வரைக்கும் எடுத்துக்கோங்க. மற்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு அவ்வளோ டைம் வந்து தேவைப்படாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 30 seconds வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண பாருங்கள். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கொஸ்டினில் வந்துட்டு இந்த எக்ஸாமில் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்ஸே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு
எல்லாரும் அந்த 200 க்வெஸ்சன்ஸை எப்படியாவது அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணனால ஒரு தப்பு ஆக போறதில்ல, முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, அதுல கரெக்டா வரக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா ஒரு க்வெஸ்சனை கூட விட்டுறாம எல்லா க்வெஸ்சனையும் அட்டன் பண்றதுக்கு பாருங்க. அடுத்து இந்த எக்ஸாம்ல வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ரூல்ஸ் மாத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால எக்ஸாம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்மளே வந்துட்டு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அதாவே பிரிண்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு போனோடனே நம்ம கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸ், நம்ம ரிஜிஸ்டர் நம்பர், பேர், அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனோடனே செக் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டு 1:00 1 o'clock ஒரு 5 minutes வந்து நம்ம கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் எத்தனை க்வெஸ்சன் வந்து அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அது லாஸ்ட்டில் எழுதி ஷேர் பண்ணணுமா. நான் வந்து உங்களை எல்லா க்வெஸ்சனுமே அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக எல்லா க்வெஸ்சனும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து தேவையில்லாததாக இருக்கும், அன்ஆன்சர்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு இல்லாமல் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 200 க்வெஸ்சன்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வெற்றி நிச்சயமில், அதில் வந்துட்டு மேக்ஸ் வந்து நான் நிறையா போட்டிருக்கேன். மேக்ஸ் நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 25 marks ஷியோராக வந்துட்டு நம்ம வாங்கிடலாம். வீடியோவை நல்லா ஒரு டைம் பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு. அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. ஆல் த பெஸ்ட், எல்லோரும் எக்ஸாமை நல்லபடியாக பண்ணுங்கள். கீப் ராக்கிங். TNPSC எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.